Hi viewers, welcome to Jebu and Bellu YouTube channel. இன்னைக்கு நாங்க என்ன டிஷ் பார்க்க போறோம்னா fish fry. பட் எல்லாரும் நினைப்பீங்க என்னடா வீட்ல செய்யற மாதிரியே நார்மலாவே சொல்றாங்களே அப்படினு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நம்ம ஒரு full fish fry பண்ண போறோம் with special masala. ஓகேங்களா? வாங்க அதுக்கு prepare பண்ண வேண்டிய மசாலா என்ன என்னன்னு நம்ம இப்ப பாப்போம். Guys, இன்னைக்கு நான் வாங்கி இருக்கிறது golden pomfret 2 numbers. இந்த மாதிரி ரெண்டு full fish கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போறோம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 15-20 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். கார்லிக் பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். சால்ட்டு உங்கள் தேவையான அளவு, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பெப்பர் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே ஜீரகமும் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 8-10 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். வாங்க இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நீங்கள் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போது ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஸ்லிட்டு எல்லாமே வந்து போகிற மாதிரி, மசாலா போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அந்த மசாலா நல்லா அந்த ஃபிஷ்க்குள்ளே போய் ஊறணும். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். என்னோட சாய்ஸ் ஆஃப் ஆயில் கோகனட் ஆயில். ஏன்னா அதில் வர அரோமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேறு லெவலில் இருக்கும். உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஆயில் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுவும் பொரிஞ்சி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா முறுகிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. சுவையான தவா ஃபிஷ் ஃப்ரை வித் ஸ்பெஷல் மசாலா ரெடி. பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது கைஸ். ஸோ இந்த கிளைமேட்டுக்கும் அதுவுமா நல்ல கார சாரமாக சுட சுட ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றது ஒரு அலாதி சுகம்தான். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க.
Until then, உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெப்பு அண்ட் பெல்லு. Bye bye. Bye bye. Bye bye.